ஐயோ ஓடுது, இந்த இருங்க ஓடுது, அந்த வலையில் மோதி யாருங்க எப்படி நகலுதுன்னு. அது தண்ணி போக போக வணக்கம் நண்பா. இப்போ வரும்போது இங்கே ரெண்டு பிராமின் வந்துச்சுங்க. அந்த கருவத்தூரில் மறைச்சிட்டேன். அந்த கருவத்தூரில் பிராமின் ரெண்டு கிடக்குது. இப்போ இதில் வந்து வலையை அடைக்க போகிறீங்க, மூணு மூணு வலையை. இந்த பாருங்க, அந்த அங்கே மூலையிலேருந்து கடந்து வந்துச்சு. மீன் போகிறதுக்கு வழி ஒன்று, இதில் இப்படி போயிடும், இதில் ஒன்று வழி இருக்குது. மொத்தம் மூணு வழி இருக்குதுங்க. நம்ம அந்த கருவத்தூருக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம்னா மீனை பிடிச்சிடலாம். அது அங்கிட்டு இங்கிட்டும் போக பார்க்குது. இப்போ நம்ம வலையை கட்டிடுவோம். வலையை கட்டியாச்சு, இப்போ உள்ளே போய் கலக்க போகிறேன். இங்கிட்டும் பாருங்கள், ரெண்டு சைடும் கட்டியாச்சு. மீன் உள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றா ரெண்டாக இருந்ததில்ல, ரெண்டு மட்டும் தாங்க தெரிஞ்சிச்சு. இன்னும் மீன் ஓடிடுச்சா இல்லை உள்ளே அந்த தூர்லேயே கிடக்குதான்னு தெரிலங்க. முதல்ல அது முதல்ல தெரில, முதல்ல பார்ப்போம், தூரை போய் பார்ப்போம். தூரை போய் பார்த்தா தாங்க தெரியும் மீன் இருக்கா என்னன்னு. நாங்கள் வந்துச்சு, இன்னும் கண்ணுக்கு தென்பட மாட்டேது. உங்கள் கண்ணுக்கு எதுவும் கேமராவில் தெரியுதா? இன்னும் காணுங்க, கட்டின கேப்பில் எதுவும் ஓடிச்சானு தெரியுங்க. ஒருவேளை ரிட்டன் திரும்பி போனாலும் போயிருக்கோம் அந்த குழிக்கு. குழியில் போய் பார்ப்போம். பாருங்க குழியில் தான் கிடக்குது மீன். இங்கிட்டு ஒரு குழி கிடக்குது, அதே மட்டும்தான் பாருங்க ஒரு குழி கிடக்குது. இந்த ஒரு குழி கிடக்குதுங்க. ரெண்டு மீன் எப்படி கிடக்குது பார்த்தீங்களா இல்லையா? இந்த இடத்துல ரெண்டும் சரியான மீன். இந்த பாருங்க தெரியுதா கேமராவில்? தெரியுதாங்க, தெரியல, தெரியுதான்னு தெரில கேமராவில். இந்த பாருங்க உள்ளே கிடக்குது ரெண்டு பிராமினும். இங்கே நான் பக்கத்துலேயே வலையை கட்டி பிடிச்சி விடுவோம். பொடி வலையை இருக்குது, அதை எடுத்து வந்து கட்டிடுவோம். பிராமின் இந்த கிடக்குதுங்க. பிராமின் வாய்கிட்ட இந்த பிராமின் தூண்டியை போட போகிறேன். கடிக்குதா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வலையை கட்டியாச்சு, காலி கீழே இருக்க வலை. பாருங்க சரியான முள். கிளம்பிருச்சு ஒரு மீன், ஒரு மீன் கிளம்பிருச்சு. இனி தூண்டிலாம் வேண்டாம், கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டு பிடிப்போம். ஐயோ வலையை தாண்டி போகுதுங்க. வலையை தாண்டி போகுது. அங்கிட்டு பாதி எண்டுக்கு தான் வலை போட்டு வச்சுருக்கேன். இந்த வாருங்க மாட்டி வச்சுங்க. இங்கங்க மாட்டி இங்கதாங்க பாருங்க. வெயிலுக்கு சரியான, ஐயோ ஐயோ இன்னும் எத்த தண்டி இருக்கு. சரியான பெருசு, வெயிலுக்கு அதுக்கும் துள்ளலையா பாருங்க. செம்ம பெருசாக இருக்குது, தண்ணி ஆழம் கம்மியாக இருக்காமல் துள்ள காணும். செம்ம பெருசுங்க. இன்றைக்கி மொத்தம் இப்போதைக்கு ரெண்டு கிராமின் பிடிச்சிருக்கேன். அதை கலக்கி விட்டு பிடிச்சாதான் மூணு. இதை எடுத்து பைக்கில் போட்டுருவோம். சின்ன மீன் தான் நினச்சேன், சரியான பெருசுங்க பிராமீன். இது ஒன்றரை கிலோ இருக்கும் போல் பாருங்க. நூல் வளைக்கு அதுக்கும் நல்லா பின்னிக்கிருச்சு. எதாவது நரம்பலையாக இருந்தால் கிழிச்சு போட்டு அது வாட்டை போயிட்டுருப்பாங்க. பார்ப்போம், எடுத்து வச்சுட்டு அந்த மீனை பிடிப்போம். மீனை பாருங்கள், மாட்டை வேலை. ஏதோ தொட்டி சுற்றிக்கிட்டாப்பில் தான் கிடக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே எடுத்து விட்டோம்னா பைக்கில் விழுந்துடும். எடுத்து விட்டு கொண்டு போக வேண்டியதான் பாருங்கள். தொட்டி மாட்டை தாங்க கிடக்குது. அந்த லைட்டாக அந்த தலையில் ஊற்றியும் லைட்டாக மாட்டியிருக்கு. மற்றபடி ஒன்று மாத்திரை காணும். இந்த ஓடுது, இந்த இருங்க ஓடுது, அந்த வலையில் மோதி இங்கே இருங்க எப்படி நகலுதுன்னு. அது தண்ணி போக போக